ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்கள் கரைந்து வெளியேறுவதற்கு இன்றைய காலகட்டத்துல பயன்படுத்தக்கூடிய எளிமையான சித்த வைத்திய முறையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது சூரணம் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முறைதான். சூரணத்தை நம்ம சாப்பிட்றதுனால எப்படி வந்து இந்த சிறுநீர் கற்கள் வந்து கரைந்து வெளியேறுது, எவ்வளவு அளவுகள் சாப்பிடணும், இது எங்க கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வரக்கூடிய இந்த கல்லடைப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக தண்ணீர் வந்து அதிகமா குடிக்காம இருக்கிறது, அல்லது சிறுநீர் வரும்போது அதை கழிக்காம அடக்கி வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்னாலையும், தவறான உணவு பழக்கத்தினாலையும், அதிக உப்பு சேர்த்து சாப்பிட்றதுனாலையும், இந்த மாதிரியான காரணங்கள்னால கல்லடைப்பு வந்து வருது. கல்லடைப்புனா என்ன அப்படின்னா, உப்புகளும் தாதுக்களும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுறது தான் வந்து கற்கள் அப்படின்னு சொல்றோம். இது மேல படிந்து 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 அந்த கற்கள் வந்து பெரிய அளவுல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த உப்பும் தாதுக்களும் கலந்து கட்டிய கல் மாதிரி இருக்கிற கரைத்து வெளியேற்றுவதற்கு இன்று நிறைய வைத்திய முறைகள்ல நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கன் ஷூட்டிங் மூலமா அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த கற்களை வந்து கரைச்சு வெளியேற்றுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சிறுநீர் கல்ல கரைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து நிறைய வைத்திய முறையில இருக்கு. இருந்தாலும் நம்ம சேனல்ல கூட இந்த யானை நெரிஞ்சல வைத்தும் சிறுகன் பீலைய வைத்தும் சிறுநீர் கற்களை கரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இருந்தாலும் அதையும் ஃபாலோ பண்ண முடியல, எங்க ஏரியால அந்த மாதிரியான மூலிகைகள் வந்து பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோல உள்ள தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல வந்து நம்ம சூரணம் தான் வாங்க போறோம். சூரணம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிகாஸ் எங்க ஏரியால இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கல்லடைப்பு சூரணம் வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடைகள்ல. சோ இது உங்களுக்கு என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்த மாதிரி நெரிஞ்சில், சிறுபீலை, படிகார பஸ்பம், வெண்கார பஸ்பம், திப்பிலி, வால்மிளகு, வெள்ளாரி விதை. சோ இந்த மாதிரியான மூலிகைகள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு கிராம், 20 20 20, 10 10 5, இந்த மாதிரி கிராம்ல பிரிச்சு அவங்களே வந்து 100 கிராமுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதை நம்ம பை பண்ணிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து இந்த பிராண்ட் தான் நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. எங்க ஏரியால இந்த பிராண்ட் வந்து கிடைக்குது, உங்க ஏரியால நீங்க எந்தெந்த சிட்டியில இருக்கீங்களோ நாட்டு மருந்து கடைகள்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த கல்லடைப்பு சூரணம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த கல்லடைப்பு சூரணம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டப்பா வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும், வெந்நீர்ல கலந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு செம்புல நான் வந்து போட்டுக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து இதுல நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மூலமா இதை நல்லா வந்து கலக்கிறேன். வெந்நீர் வந்து மிதமான சூட்டில் இருந்தா போதுமானது. ஸோ கலந்து அப்படியே வந்து இதை குடிச்சிடலாம். இது வந்து காலையில வெறுவகத்துல நீங்க செய்ய வேண்டியது. இதையே அடுத்து எப்ப செய்யணும்னா, இரவு தூங்க போகும்போது செய்யணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம், நைட்டு உணவுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஹவர் கழிச்சு இதே மாதிரி 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு வெந்நீர்ல கலந்து நீங்க வந்து 1 செம்பு தண்ணியோ இல்லைன்னா 1/2 செம்பு தண்ணியோ நீங்க வந்து சேர்த்து குடிச்சுக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டப்பா காலியாகிறதுக்குள்ளயுமே உங்களுக்கு அந்த சிறுநீர் கற்கள்னால ஏற்படக்கூடிய வலிகள் வந்து படிப்படியா வந்து குறைஞ்சிடும். கற்களினுடைய அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிடும். குறைஞ்சு ரொம்ப சிறுசாயிருச்சுன்னா அது சிறுநீர் வழியாவே வந்து வெளியேறிடும். இதையே தான் மூலிகைகளை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். மூலிகை கிடைக்காத பட்சத்துல நீங்க இந்த சூரணத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இதை வந்து இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இது இருக்கிறதுல ஈஸியான மெத்தடும் கூட, இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாகவும் உங்களுக்கு அமையும். இந்த சிறுநீர் கற்களால் ஏற்படக்கூடிய வலி எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த விலா எலும்பினுடைய கீழ்பகுதியில உங்களுக்கு வலிகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சில டைம் 1 நாள் லைட்டா வலிக்கும், திரும்ப 3 நாள் கழிச்சு வலிக்கும், அடுத்தது ஒரு சில நாட்கள் காலை மதியம் அப்புறம் நைட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு வலிக்கும். ஸோ இது எப்போ வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி வலிகள் வரும்போது நீங்கள் அதை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு அது கல்லடப்பு தான் அப்படின்னா, இந்த மாதிரியான சூரணங்கள் நீங்கள் சாப்பிட்டு இல்லை சித்தா வைத்திய முறையில் வேற மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியும் இதிலிருந்து விடுபட முடியும் எளிமையாக. இல்லை எங்கள் ஏரியாவில் நாட்டு மருந்து கடைகளே இல்லை, இந்த சூரணம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்காக ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணி லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பயனடையலாம்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.